தியா நீ ட்ரை பண்றியா? தியா இங்க வா, அக்கா கிட்ட வா, அக்கா கிட்ட வா, மேல பாரு வா. தியா கோனே ஒண்ணு இத மட்டும் குடுத்து பாப்போம். தியா சாப்பிடு, அக்கா ஜூஸ் தர, ஜூஸ் தர, நூடுல்ஸ். அது கலரை பார்த்தோடனே வேணாம் நிச்சு. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். ஒரு ஃபன்னான கொரியன் ஸ்பைசி ட்ரிபிளக்ஸ் நூடுல்ஸ் சேலஞ்ச். இது நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். எல்லாருக்குமே இந்த நூடுல்ஸ் சாப்பிட்டு கண்ணில் தரத்திற தண்ணியாக தான் வருது. ஆனால் நம்ம இந்த சேலஞ்சை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறோன்னு தெரில. இவ்வளோ வேறு குட்டி பொண்ணு, இவளும் நானும் நல்லாவே வீட்டில் செய்கிற காரை தான் சாப்பிடுவோம். ஓகே நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த சேலஞ்சை வந்து பண்ண போகிறேன். இந்த மெத்தட் எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு ஜூஸ் பாட்டில், அதுக்கப்புறமா வந்து வாட்டர் மெலன் ஃப்ரூட் வாங்கி வச்சுருக்கோம். இவ்வளோ பெரிய வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். அண்ட் இதெல்லாம் வந்துட்டு சேஃப்டிக்கு, ஓகேங்களா? நாங்கள் இன்னும் டேஸ்ட் பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த நூடுல்ஸ் சேலஞ்ச் வந்து ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் கடலே நல்லபடியாக சாப்பிட்டு இந்த சேலஞ்சில் நான் வின் பண்ணிடணும். நான் தான் வின் பண்ணுவேன். ஓகே, யார் வின் பண்ணுறாங்கன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? பார்க்கும் போதே வந்து கலர் பார்த்தீங்கன்னா மிளகத்தூளை மொத்தமாக கொட்டி வச்சு பரட்டி வச்ச மாதிரி இருக்கு. ஆனால் இது எப்படி இருக்கும்ன்றது தெரியல. நீ என்ன நினைக்கிற? நினைக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் வந்து கடலை வச்சு. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சேலஞ்சில் யார் வந்து இதை மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு முடிக்கிறாங்கன்றது தான் இந்த சேலஞ்சு, ஓகேவா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு யார் முடிக்கிறாங்கன்றதும் சேலஞ்ச், ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்பிடுறாங்களோ இது காரத்துல தண்ணி வந்து இரும்பல் வருது. காரம் வந்து எப்படி சொல்றதுன்னா சாப்பிட்டமோ தெரியல, சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆனவொடனே அப்படியே வயிறு தான் எரிச்சலா இருக்கிற மாதிரி. ஐயோ, கொஞ்சம் ஜூஸையும் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்டே வச்சிடலாம். ஏய், நான் எனக்கு கம்மியா இருக்க மாதிரி, நீ தான் அதே தோத்து பயிர போறது. இதை வச்சு சாப்பிடறதுக்கு வந்துட்டு டேபிள் இல்லை, அதனால நம்ம பெட்லயே உட்காந்து உங்களுக்கு அழகா காமிக்கிறோம். இல்ல, கரெக்டா வந்து ரெண்டு நூடுல்ஸ் இருந்தது. ஒரு நூடுல்ஸ் தனியாவும் இன்னொரு நூடுல்ஸ் தனியாவும் தனி தனியா டிஃபன் பாக்ஸ்ல போட்டு இந்த பிளேட்ல சர்வ் பண்ணிருக்கோம். நான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடாம நிறைய நிறைய எடுத்து சாப்பிடுறேன்னா, ஏன்னா அப்பதான் வந்து ஒரு ஒரு வாயுமே வந்து கஷ்டப்பட்டு சாப்பிடுறோம். அது நிறைய சாப்பிடும் போது டக்குன்னு அது முழுகிடுவோம், அவனாலும் தெரியாதுன்ற அரசிக்கிறவங்க முடிச்சதான்றது இது என்னோட ஸ்ட்ராட்டஜி. நான் இதை உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ அதே ஸ்ட்ராட்டஜி எடுத்து இவ்வளோ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். மிளகாத்தூள் எடுத்துட்டு வந்து கொடுத்தா கூட சாப்பிட்டுருவாப்ல.
Thank you.
நான் போய் சொல்ல ரியலா கண்ணுலேருந்து வர்றது வந்து மூக்கு வழியாக இருந்து எனக்கு வருது. இந்த மேனுக்கு இனிமேல் தான் தெரியும், ஏன்னா நான் வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டனாலையா இல்லை அவருக்கு வேகமாக சாப்பிட்டனாலையான்னு தெரியல, அவளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயங்கரமாக எரிச்சலாக இருக்குது, நாக்கு நல்லா பயங்கரமாக வலிக்கிற மாதிரி இருக்கு, தலைக்கு ஏறும் சொல்கிறாங்களா கார், அது இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன். நான் இன்னும் இவ்வளோ வச்சுருக்கேன், அவர் ஃபுல் தட்டையும் ஒரு பீஸ் கூட இல்லாத வடிச்சு எடுத்து வச்சிருக்கா, எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும், இந்த மாதிரி யாருமே ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்களான்றது தெரியல. ஒரு நூடுல்ஸை ஃபுல்லா காரத்தை சாப்பிட்ருக்கா, என்னை விட இவ சின்ன பொண்ணு, எனக்கு இது அசிங்கமா இருக்கு. தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல கதையை கதையை குத்திடாதீங்க சரிங்களா. இந்த நூடுல்ஸை நான் அண்ணன் தலையிலையும் பிரியங்கா தலையிலையும் கட்டிடலாம் ஓகேவா. ஆனால் நான் இந்த சேலஞ்சில் தோத்துட்டேன், அதுக்கு ஏதாவது வந்துட்டு மேடம் சொல்லட்டும், நான் அது பனிஷ்மெண்ட்டாக செஞ்சிடறேன். தோப்பு காண்டு போட்டோமா இல்லை எனிவேஸ் வேறு ஏதாவது வந்து சொல்லட்டும், நான் செஞ்சிடறேன் அதுக்கான பனிஷ்மெண்ட்டாக. காய்ஸ் வந்து இந்த சேலஞ்ச் வந்துட்டு ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிட்டோம், மேடம் தான் ஜெயிச்சிருக்காங்க தர்ஷினின்றவங்க. நான் வந்துட்டு தோத்துட்டேன், பெருமையாக சொல்கிறேன் இதில், ஏன்னா என்னால் இந்த காரத்தை தாங்க முடியல. இன்னும் வரையும் எனக்கு வந்து லிப்ஸ் ஃபுல்லாக எரியுது, நாக்கெல்லாம் எரியுது, அவளுக்கு இப்போ தான் எரிய ஆரம்பிச்சிருக்குது, மூக்கு வழியாக இருந்து ஊற்றுது, சளி பிடிச்சிக்கிச்சு காரத்தை சாப்பிட்டு. ஓகே இந்த சேலஞ்சில் வந்து தர்ஷினி தான் வின் பண்ணியிருக்கான். ஓகே பாய், நெக்ஸ்ட்டு என்ன சேலஞ்ச் பண்ணுறதுன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த சேலஞ்சையும் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் ட்ரை பண்ணி சொல்கிறோம். பாய், இட்லி பீஸ். என்னோட நூடுல்ஸ் பிரியங்காவுக்கு ஒரு வாய் மட்டும் கொடுக்கலாம், பாவம் குழந்தை கொஞ்சமா கொடுப்போம், எப்படி ரியாக்ட் பண்றான்றது பாப்போம். சாப்பிட்டே உண்டிட்டே சாப்பிட்டனா காரம் தெரியும் ஓகேவா. உட்காரு, அந்த பொய் சொல்லாத, கொஞ்சம் தானே கொடுத்தேன். சத்தியமா எரியுது.